ஒரு காலத்திலே அறிவாளிகள் என்று பேசப்பட்ட நம் இனத்தை இனிமேல் மடையர்கள் என்று பேசக்கூடாது. மடையர்கள் என்று பேசப்படும். நான் மனவருத்தத்தோடு சொல்லுவேன், யாழ்ப்பாணத்தவர்கள் என்றால் ஒரு காலத்திலே இலங்கையின் அறிவாளிகள் வாழ்ந்த இடம். இன்றைக்கு பெரும் சண்டிகர்களும் மடையர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுமந்திரன் போய் அப்படி வாக்களிப்பை மாற்றுவலாம் என்பது நடக்கவே முடியாது, அப்படித்தான் மாற்றினார் என்று வைக்கின்றனர். அதை அணுகுகிற ஒரு முறை இருக்கிறது அல்லவா, ஜனநாயக முறை இருக்கிறது அல்லவா. அதற்காக ஒரு கமிஷனர் இருக்கிறார், நீதிமன்றங்கள் இருக்கின்றன. ஒரு தாராளமாக முறைப்பட்டு அதை பிழை என்று நிரூபித்த பிறகுதான் அதை பேச வேண்டும். வெறும் ஊகத்திலே தமிழனுக்கு எதிராக தமிழர்கள் எல்லாம் கூட்டி இப்படி நடந்திருக்கும் என்று அந்த அம்மையாரையும் போய் தூண்டி கொண்டிருக்கிறதை காணுகிற பொழுது நம் இனத்துக்கு ஏதோ ஒரு பெரிய கேடு வரப்போகிறது என்ற அச்சம் தோன்றும். அவ்வளவு நான் நினைக்கிறேன், வெளிநாடுகளிலே இருந்து அளவுக்கு அதிகமான உணர்ச்சியை காட்டி நம் நாட்டிலே நாம் தேசிய கொள்கையை விட்டு விட்டோம் என்பது போல உணர்ச்சி வசப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன், இந்த தேர்தல் முடிவுகள் என்பது ஒரு பேரு இடியாக வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓரிருவர் ஏதாவது தேசியத்துக்கு மாறாக பேசினாலே, வெளிப்படையாக சொல்வதானால், அண்மையிலே நடந்த ஒரு பேட்டியிலே சுமந்திரன் தான் போராட்ட கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பேசினதை வைத்து எல்லாரும் கொந்தளித்தோம். இது எங்களை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளிலே போராளிகளை யார் அளித்தார்கள் என்று நாங்கள் எல்லாரும் பேசிக் கொள்கிறோமோ அந்த அணியின் சார்பில் தேர்தலிலே போட்டியிட்ட அங்கஜனவர்கள் பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே தனிப்பட்ட விருப்பு வாக்குகளிலே அவருக்குத்தான் அதிகூடிய தனி விருப்பு வாக்குகள் வந்திருக்கின்றன. அதுபோல டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இரண்டு தொகுதிகளை பெற்றிருக்கிறார். நான் அவர்கள் யாரையும் தீயவர்கள் அல்லது அவர்களுடைய போக்கு பிழை என்பதல்ல என்னுடைய கொள்கை. நாம் இதுவரை பேசிக் கொண்டிருந்த நிலையிலே இருந்து எவ்வளவு தூரம் மாறியிருக்கிறது, நிலைமை மாறியிருக்கிறது. இதுவரை தலைவர்கள் மாறியதை பற்றி பேசிக்கொண்டு நாம் வேதனைப்பட்டுக் கொண்டு கொந்தளித்துக் கொண்டிருந்தோம். மக்கள் மாறத் தொடங்கிவிட்டார்கள். சலுகைகள் கிடைத்தால் நாம் அந்த பக்கம் போவோம் என்கின்ற நிலைமைக்கு மக்கள் வரத் தொடங்கிவிட்டார்கள் என்பது ஒரு அதிர்ச்சி தருகிற செய்தி. எத்தனையோ இழப்புகள், 30 ஆண்டு போருக்கு பிறகு வந்த எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ 1000 உயிரிழப்புகள், எத்தனையோ போராளிகளுடைய இழப்புகள், இதையெல்லாம் கண்கூடாக பார்த்தவர்கள் நம் மக்கள். அந்த மக்கள் சலுகைகள் தரப்படுமானால் அந்த சலுகைகள் தரப்படுகிற இடத்தை நாம் ஆதரிப்போம் என்பதை தெளிவுபட இந்த தேர்தலிலே சொல்லிவிட்டார்கள். அதில இருந்து நமக்கு தெரிகிற விஷயம், மக்கள் மனநிலை மாறத் தொடங்கிவிட்டது. நாங்கள் கொஞ்ச பேர் அரசியல் சார்ந்தவர்களோ அல்லது வெளியிலே இருக்கிற கொஞ்ச பேர் ரொம்ப உணர்ச்சிகரமாக என்னவோ நாங்கள் ஏதோ ஒரு லட்சிய பாதையிலே போவதாக சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் தம் வாழ்வு முக்கியம், அது நோக்கி நாங்கள் நகரப்போகிறோம் என்பதை இந்த தேர்தலிலே ஜாடை மாடையாக காட்டிவிட்டார்கள். ஆகவே இதுவரை நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்த லட்சியம் எங்கேயோ நிற்க இம்முறை தேர்தல் முடிவு நமக்கு வேறு எதையோ சொல்லி பயமுறுத்துகிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொண்டோம். பல பேர் நாம் எதிரிகள் என்று நம் தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த பல பேர், பிள்ளையான் அங்கு ஜெயிலிலே இருந்தபடி பெரிய வாக்கு வித்தியாசம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இதெல்லாம் எங்கே நாம் போகிறோம் என்கின்றது பற்றிய ஒரு குழப்பத்தையும் அல்லது கவலையையும் உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் முதலிலே பதிவு செய்கிறேன். இது முதல் நிலை. அந்த அளவுக்கு இவர்களுக்கு சசிகலா மேலே அன்பு வந்ததா? அப்படியானால் சசிகலாவின் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் அவரை எதிர்த்து யாரும் தேர்தலில் நின்றுக்கவே கூடாதே. இரண்டாவது, நம்முடைய தமிழர் பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற கட்சிகளினுடைய சுயநலமும் பதவி ஆசையும் சகிக்க முடியாமல் இருக்கிறது. அதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சுமந்திரனை, இந்த முறை சுமந்திரன் ஒரு பேட்டியிலே தான் 100,000 வாக்குகள் பெறுவேன் என்று சொல்லி இருந்தார். ஆனால் அவர் ஒரு 20,000 வாக்கு, 25,000 27,000 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். ஆனால் அதை நான் அது அவருடைய வார்த்தை பிழைத்து விட்டது என்று எடுக்க மாட்டேன். இம்முறை எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்த விஷயங்களிலே ஒன்று, அத்தனை கட்சிகளும் சுமந்திரனை ஒரு எதிரியாக வைத்து அடித்தன. அத்தனை பேரும், அவர்கள் கட்சியிலே இருந்தவர்கள் உட்பட, அவர்களுக்குள்ளே இருந்த மாவை ஆகட்டும் அல்லது சரவணபவன் ஆகட்டும், அவர்களுக்குள்ளே இருந்தவர்களே
மிக மோசமாக வெளிப்படையாக தாக்கிக் கொண்டார். கருணாபவனுடைய உதயன் பத்திரிகையிலே வெளிப்படையாக தாக்கினார். தங்கள் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர், தேர்தலில் என்கிற உறுப்பினர் என்பது இல்லாமல் அவர் தோற்றால் போதும் என்ற நிலையிலே வெளிப்படையாக தாக்கப்பட்டார். அதுபோல அங்கே இருந்த மற்றவர்கள் ஒருவரும் ஸ்ரீதரனும் இவரும் சேர்ந்து நின்றார்களே தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெளிப்படையாக, நான் சொல்லுகிறேன், தங்களுடைய அணியிலே நிற்கிற ஒரு ஒரு வேட்பாளரை தோற்கடிக்க பண்ணுவது என்பது தங்களுடைய அணியை தோற்கடித்து அளிப்பதாக ஆகும் என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு உட்பகை வெடித்து சிதறி போய் கிடந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய முன்னனால் நீதியரசரை வெம்பி வைத்துக் கொண்டு ஏதோ அவர் தமிழினத்தை காக்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்தாந்தவர் போல அவருக்கு அவ்வளவும் முக்கியத்துவம் கொடுத்தார். சுமந்திரனை பற்றி நான் சொல்கிற பொழுது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். தனியே மாற்று அணியினர் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள், தன்னணியினர் எதிர்த்தார்கள். யாழ்ப்பாணத்திலே இருந்து வெளிவருகிற பத்திரிகைகள் அனைத்தும் அவருக்கு எதிராக வேலை செய்தன, ஊடகங்கள் அனைத்தும் எதிராக வேலை செய்தன. இப்படி தனி ஒரு மனிதனாக பல எதிர்ப்புகளை சந்தித்துத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். நான் சுமந்திரனுடைய ஆதரவாளன் அல்லன், அதை தெளிவுபட சொல்லிவிட்டு சொல்வேன். நான் என்னுடைய இனத்தினுடைய ஆதரவாளன். ஆனால் இந்த எல்லாரும் வளைத்து கட்டி அடிக்கிறது என்கின்ற அந்த நிலை எனக்கு அந்த அளவுக்கு சுமந்திரனை ஒரு குற்றவாளியாக தெரியவில்லை என்பதால் தான் இதை சொல்லுகிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீதியரசருடைய முன்னாள் முதலமைச்சருடைய குற்றங்கள் பல வெளியில வந்தன. நான் கூட கடைசியிலே ஒரு கட்டுரையிலே கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்விகள் எழுதியிருந்தேன். நான் கட்டுரை எழுதின பொழுது என்னை திட்டினார்கள் பல பேர். அப்ப அவர்களுக்கு நான் கடைசியாக கேள்விக்கு என்ன பதில் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், உகரம் என்கின்ற என்னுடைய இணைய சஞ்சிகையிலே. அதிலே ஒரு 15 கேள்விகள், அதாவது அவர் மேலே சாட்டப்படுகிற குற்றங்களை அடுக்கி 15 கேள்விகள். இதிலே ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொல்லிவிட்டு என்னை திட்டுங்கள் என்று எழுதியிருக்கிறேன். இன்று வரை அதிலே ஒரு கேள்விக்கு கூட ஒருவரும் பதில் சொல்லவில்லை. இதுதான் உண்மை நிலை. அத்தகைய ஒருவரை சுமந்திரனை ஆற்றலால செயல்பட்டுக் கொண்டிருந்த சுமந்திரனை குற்றவாளியாக்கி அத்தகைய ஒருவரை மிக தேவகுமாரன் போல என்னமோ எல்லாம் சொன்னார்கள் மக்கள். அவருக்கு வந்த விளம்பர பத்திரிகைகள் கொடுத்த முக்கியத்துவங்கள், ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவங்கள், அவருக்காக வந்த விளம்பரங்கள் குவிந்தன. ஆனால் அவருடைய வெற்றி ஒரு பெரிய வெற்றியாக அமையவில்லை. அதையும் நாங்கள் கணிக்கப்பட்டோம். அவரே சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே 4 சீட்டு, அங்கே இத்தனை சீட்டு எதிர்பார்த்தோம் என்கிறார். உண்மையிலே அவர்களுடைய அவர்கள் உண்டாக்கிய விண்டத்துக்கு ஒரு புள்ளிதான் நிகழ்ந்திருக்கிறது என்பது உண்மை. இதற்கு அப்பாலே இனி நீங்கள் கேட்டு கல்விக்கு வருகிறேன். தேர்தலுக்கு பின்னான நிலைமை என்பது மிக மனக்கவலைக்குரிய நிலையாக இருக்கிறது. நீங்களே அறிந்திருப்பீர்கள், இன்றைக்கு ரவிராஜனுடைய மனைவி சசிகலா வீட்டுக்கு மாற்றணியினர்கள் எல்லாம் சென்று அவருக்காக நீதி கோருகிற போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். எனக்கு நகைப்பாகத்தான் இருக்கிறது. இல்ல, இதில் குறுக்கிட மன்னிக்க வேண்டும். உண்மையில அன்று இரவு கச்சேரியில் நடந்த சம்பவம் என்ன? ஐயா, இதிலே நான் அந்த இடத்திலே இல்லாதவன். ஆனால் நான் தெரிந்ததை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். மிக தெளிவாக நீங்கள் இந்த பேஸ்புக்ல முகநூல்களிலே பார்த்தால் தெரியும். இந்த எண்ணிக்கை செய்கிற பல பேர் மன வருத்தத்தோடு தங்களுடைய பதிவுகளை வைத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் சுமந்திரனை இழிவு செய்யவில்லை, இந்த தொழிலிலே எத்தனையோ உயிராபத்து கொரோனா போன்றவற்றை தாண்டி நாங்கள் ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று நம்மை தியாகம் செய்து போய் முயற்சித்தோம், எங்களை இழிவுபடுத்துகிறீர்கள். ஒரு நாளும் இந்த எண்ணிக்கையிலே யாரும் மாற்றம் செய்ய முடியாது என்பதை அந்த எண்ணிக்கையிலே ஈடுபட்டவர்கள் சொல்கிறார்கள். அன்றைக்கு மத்திய கல்லூரியிலே எல்லா தலைவர்களும் தான் நின்றிருக்கிறார்கள். நீங்கள் இதிலேயே பார்த்திருப்பீர்கள், சிவாஜிலிங்கம் அதுல ஒரு பெரிய புரட்சி பண்ணி கொண்டு நின்றார். சித்தார்த்தன் அன்றைக்கு அங்கே போயிருக்கிறார். சசிகலா அங்கே கடைசி முறை நின்று விட்டு தான் அழுது கொண்டு வருகிறார். எனக்கு அந்த விஷயத்திலே சசிகலாவை தேர்ந்தெடுத்ததுமை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுத்தேன். கூட்டமைப்பு ஒரு பொருத்தம் இல்லாதவரை தேர்ந்தெடுத்தது. ஒரு தேர்தல் முடிவை தாங்க முடியாமல் ஏதோ ஒரு சித்த வீட்டினாலே வெளியிலே வருவது போல ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு அழுது கொண்டு ஒருவரை ஒரு குற்றம் சாட்டி கொண்டு நிர்வாணமாகாத குற்றங்கள் சாட்டி கொண்டு இதுதானா ஒரு தலைமையினுடைய லட்சணம்? இவர்தானா நம்ம இனத்துக்கு தலைமை தாங்க போகிறார்கள்? எனக்கு வெறுப்பு ஏற்பட்டதை நான் இங்கே பதிவு செய்யும். உண்மையிலே அவர்களிடம் அந்த தலைமைத்துவத்துக்கான தெளிவு இருக்கவில்லை. ரவிராஜ் எங்கேயோ நின்றார், இவர்கள் எங்கேயோ நிற்கிறார்.
அவர்களுக்கு கிட்ட கூட இல்லை. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு எல்லாரும் அங்கே நின்றிருக்கிறார்கள். நான் இதை பற்றி நான் பின்னாலே விசாரித்தேன். அப்போ அவர்கள் சொல்லுகிறது, அங்கே உள்ளே கடைசியிலே எண்ணிக்கைகள் எல்லாம் முடிந்த பிறகு அதுக்கு தலைமையாக இருக்கிற ஜிஏ போன்றவர்கள் வந்து இன்னார் வந்திருக்கிறார்கள், தோற்றிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லுகிற ஒரு இடம் வைத்திருக்கிறார்களாம். அந்த இட எல்லை வரையும் இந்த அரசியல் தேர்தல் செய்தவர்கள் போகலாம். இதைவிட எண்ணிக்கை நடக்கிற பொழுது ஒவ்வொரு கட்சி சார்பிலே ஒருவர் அங்கே நின்று அந்த எண்ணிக்கையை கவனிக்கலாம். எல்லாரும் நின்றிருக்கிறார்கள், எண்ணுகிற பொழுது எண்ணிக்கை நடந்திருக்கிறது. அப்போ கடைசியிலே வெளியிலே இருந்து நீங்களே பார்த்திருப்பீர்கள், சுமந்திரன் என்ன கொழும்புக்கு போய்விட்டாரா, கொழும்பில நின்று கொண்டு இங்கே என்ன தேர்தல் நடத்துறாருன்னு ஒருவர் சவால் விட்டுகிறார். அது கட்சியிலே வந்திருக்கிறது. இது சுமந்திரனுக்கு இந்த செய்தி போயிருக்கிறது. இப்படி நீங்கள் கொழும்பிலே நிற்பதாக சொல்கிறார்கிற உடனே சுமந்திரன் இங்கே வந்திருக்கிறார். அதுக்கப்புறம்தான் சுமந்திரன் வருகிறார். வந்து இங்கே உள்ளே போய் சுமந்திரன் அந்த அந்த இடத்துக்கு, அதாவது அவர்களுக்காக வகுக்கப்பட்ட இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்போது சசிகலா இருந்திருக்கிறார். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கிற நிகழ்ச்சி. குற்றம் சாட்ட வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு விட்டார். அந்த திட்டமிடுதலின் படிதான் வெளியில இருந்து சுமந்திரன் என்ன, சுமந்திரன் உள்ளே போன உடனே என்ன பாக்கெட்டிலே கொண்டு வந்தாரா 4000 டாக்டர் திட்டை உள்ளே போடுவதற்கு? ஒரு குழந்தைத்தனமான கதை. ஒரு காலத்திலே அறிவாளிகள் என்று பேசப்பட்ட நம் இனத்தை இனிமேல் மடையர்கள் என்று பேசக்கூடாது. மடையர்கள் என்று பேசப்படும் மனவருத்தத்தோடு சொல்லுவேன். யாழ்ப்பாணத்தவர்கள் என்றால் ஒரு காலத்திலே இலங்கையும் அறிவாளிகள் வாழ்ந்த இடம். இன்றைக்கு வெறும் சண்டியர்களும் மடையர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுமந்திரன் போய் அப்படி வாக்களிப்பை மாற்றுவலாம் என்பது நடக்கவே முடியாது. அப்படித்தான் மாற்றினார் என்று வைக்கின்றனர். அதை அணுகுகிற ஒரு முறை இருக்கிறது அல்லவா, ஜனநாயக முறை இருக்கிறது அல்லவா. அதற்காக ஒரு கமிஷனர் இருக்கிறார், நீதிமன்றங்கள் இருக்கின்றன. ஒரு தாராளமாக முறைப்பட்டு அதை பிழை என்று நிரூபித்த பிறகுதான் அதை பேச வேண்டும். வெறும் ஊகத்திலே தமிழனுக்கு எதிராக தமிழர்கள் எல்லாம் கூட்டி இப்படி நடந்திருக்கும் நடந்திருக்கும் என்று அந்த அம்மையாரையும் போய் தூண்டி கொண்டிருக்கிறதை காணுகிற பொழுது நம் இனத்துக்கு ஏதோ ஒரு பெரிய கேடு வரப்போகிறது என்ற அச்சம் சொன்னது. அவ்வளவு முக்கியமான விஷயம். நான் முன்பும் பலதரம் என்னுடைய கட்டுரைகளிலே எழுதியிருக்கிறேன், சம்பந்தன் ஐயாவினுடைய இந்த மெத்தன போக்கு என்பது தலைமைக்கு பொருந்தாத போக்கு. அவர் ஒரு பெரியவர், நல்லவர், அவருடைய அனுபவம் தேவை என்பது வேறு. எல்லாவற்றையும் நாள் கடத்தி நாள் கடத்தி நாள் கடத்தி மறக்க செய்வதே அவருடைய பிரச்சனைக்கான தீர்வு காணுகிற வழியாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்தால் அவர் அதை தொடுவதே இல்லை. ஒரு 10 நாள் விட்டால் அது தானாக மறைந்து போய்விடும் என்று நினைக்கிறார். அதனாலேதான் முதலமைச்சருடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கிளம்பி இன்றைக்கு இனம் பிரிவுபட்டு போய் நிற்கிறது. முதலமைச்சர் முதல் தரம் சைக்கிளில் சென்று வீட்டை விட்டு வெளியிலே வந்து சைக்கிளில் சென்று வாக்களியுங்கள் என்று குமாரபடம்பளத்தினுடைய மைந்தனுக்கு சப்போர்ட் பண்ணின பொழுது இவர் நடவடிக்கை எடுத்திருந்தால் அன்றைக்கே அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்தது. வெளிப்படையாக அவர் பேசுகிறார், புதிதாக அழைத்து வரப்பட்டவர் வெளிப்படையாக பேசுகிறார். ஒரு ஆக்ஷன் எடுக்கவில்லை, பேசாமல் விட்டுக்கொண்டே இருந்தார். அது எதுவரைக்கும் போனது என்று கேட்டால், அதாவது அது நான் எப்பொழுதும் சொல்வது ஒரு தலைமைக்கு வலியவர்களை கண்டால் பயப்படுவதும் எளியவர்களை கண்டால் அவர்களுக்கு மேலே ஏறுவதுமான குணம் என்பது பிழையான குணம். இது சங்கப்பாட்டிலே ஒரு புலவன் இதை சொல்லுவான். சம்பந்தனையாவுடன் நான் அதை பார்த்தேன், சுரேஷ் பிரேமர் சந்திரனோ அல்லது மற்றவர்களுக்கும் அருமணம்பளத்தினுடைய மைந்தனோ பிழை செய்த பொழுது உடனே நடவடிக்கை எடுத்து அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார். இவ்வளவு பெரிய எதிர்ப்பு. அதுக்கு பிறகு தமிழ் பேரவை தொடங்கிய பொழுது முழு எதிர்ப்பு செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய 5 வருட காலத்திலே முதலமைச்சர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனாலேதான் இன்றைய இந்த வெடிப்பு வந்திருக்கிறது. அதாவது வீட்டின் தலைமன் சும்மா இருப்பான் என்றால் எல்லா திருடனும் உள்ளேதான் போகுவான். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. சம்பந்தன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏதாவது இன்று வரைக்கும் கூட இந்த தேர்தல் காலத்திலே சுமந்திரனுக்கு எதிராக சரவணபவன் வேலை செய்தார், மாவை வேலை செய்தார், பழைய மேயர் வேலை செய்தார், இத்தனை பேரும் வேலை செய்தார், பேசினார், வெளிப்படுத்து, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யவில்லை, முகம் தெரிய வேலை செய்தார். ஒரு தலைவருடைய கடமை என்ன? அவ்வளவு பேரையும் உடனடி ஒரு அறிக்கையின் மூலமாக உடனடியாக உங்களுடைய பிரச்சாரங்களை நிறுத்துங்கள், எங்களுடைய கட்சி முக்கியம் என்று ஒரு வார்த்தை இன்றைக்கு வரையும் சம்பந்தம் பேச. அது மட்டுமில்லை, இப்ப தேர்தல் முடிந்து விட்டது, 15 சீட் ஆகி 10 சீட் ஆகி இருக்கிறது. இன்றைக்கும் வரைக்கும் இந்த வெற்றி பெற்றவரை இன்னும் அரசாங்கத்தில் விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தவிர தன்னுடைய கட்சியில இருக்கிற கோளாறை அவர் பேசாமல் இன்றைக்கு இருப்பது என்பது மன வருத்தத்துக்குரியது. தேசிய பட்டியலிலே வரக்கூடிய பெயர்களுக்கானது எல்லா கட்சிகளும் தீர்மானித்துள்ளன. யார் யாரை போடுவது என்னும் கூட்டமைப்பு தன்னுடைய சிக்கையில் அந்த சீட்டை யாருக்கு கொடுப்பது என்று போடவில்லை.
அந்த அளவுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத தலைமையை எடுத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போவோம்? இந்த விஷயத்திலேதான் நான் சுமந்திரனை ஓரளவு மனதால யாதிருக்கேன். சுமந்திரனுக்கு சில துணிவு இருக்கிறது, அந்த துணிவுள்ளவன் தான் தலைவனாக வர வேண்டும். சும்மா இந்த கீழ்மட்ட வேலை செய்கிறவர்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. நான் சொல்கிறது உண்டு, யாரோடு பேசலாம் நம் இனப்பிரச்சனையை பற்றி, பேசக்கூடிய தகுதி உள்ள ஆற்றல் உள்ளவனோடு தானே பேச முடியும். இன்றைக்கு அப்படி இருக்கிறவர்கள் யார் இருக்கிறார்கள்? நமக்கு அப்படி ஒருவரையும் தெரியவில்லை. யதார்த்தம் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்திலே பெரிய வெற்றி பெற்ற அரசு வந்திருக்கிறது. நம்முடைய மைந்த அவர்களுடைய அணியிலே பெரும் வெற்றி, மூன்றிலிருந்து வெற்றி பெற்று விட்டது. இப்ப இங்கே போகிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு நாடு ரெண்டு தேசம் ஒரு ரெண்டு தேசம் என்ற மாதிரி ஒரு கொள்கை வைக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச வாக்கெடுப்பு எடுத்து நாட்டை பிடிப்பேன் என்றார். இனி இதெல்லாம் சாத்தியமா? மூன்றில் ரெண்டு பலத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை போய் பாராளுமன்றத்தில் இவர்கள் பேச முடியுமா? அல்லது இதிலே ஒரு இன்ச்சாவது இவர்கள் சொல்லுகிற கொள்கையிலே பார்வையை முன்னகர்த்த முடியுமா? சும்மா தமிழ் மக்களை ஏமாத்தலாமே தவிர இது ஒன்றும் நடக்கப் போவதில்லை. யதார்த்தம் அறிந்து உலக நாடுகளோடு பேசி நம்மால் பெறக்கூடியதை பெறுவது என்கின்ற அந்த நிலையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறவர் எனக்கு தெரிந்து சுமந்திரன். அண்மையிலே சுமந்திரன் அவர்களுடைய ஊடக சந்திப்பின் போது தாங்கள் விக்னேஸ்வரனுடனும் திரு கஜேந்திரகுமாருடனும் என்னென்ன செயற்பட தயார் என்று கூறியிருக்கின்றார். அதுக்கு சாத்தியம் இருக்கின்றதா? சாத்தியமோ இல்லையோ அது அவருடைய கடமை. ஒரு ஒரு மூத்த கட்சியினுடைய கடமை. எல்லாரும் பிரிந்து போய் நிற்கிறோம், உடைந்து போய் நிற்கிறோம். இந்த நேரத்திலே வாருங்கள், அரசு பலம் பெற்ற ஒரு அரசாக அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் தனித்து நிற்கக்கூடாது. தேசிய கொள்கையிலேயாவது ஒன்றுபடுவோம் என்று கேட்பது என்பது ஒரு அரசியல் நாகரிகம், அரசியல் கடமை. அதை அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கே அதை குற்றப்படுத்தியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். அதாவது பேசுவது இணைவதென்றால் ஆற்றலாளர்கள் உள்ளே இல்லை என்கிறார். இவரை இவர் அப்ப இவர் யாரை ஆற்றலாளர்கள் இல்லை என்கிறார்? அப்ப மாவையும் சந்த இப்ப ரவிராஜ் மனைவி தானா ஆற்றலாளர்கள்? ஆற்றலாளர்கள் இவருக்கு கணக்கு தெரியவில்லை, இதை சூழ்ச்சி என்கிறார். இப்படி அந்த நாகரிகமான அந்த அந்த கோரிக்கையை கொச்சைப்படுத்தித்தான் பேசியிருக்கிறார். அந்த விஷயத்திலே நம்முடைய குமாரபண்ட பொன்னம்பலம் அவர்கள் அவர் மௌனமாக இருக்கிறார். அது கூட நான் ரசிக்கிறேன். இப்படி ஒட்டுமொத்தமாக நம் இனத்தை பிளக்கிற வேலையைத்தான் இன்றைக்கு செய்து முடித்திருக்கிறார்கள். பலையின எதிரி பலம் பெற்றுக் கொண்டே போகிறோம், நாங்கள் பலையினப்பட்டுக் கொண்டே போகிறோம். இதனுடைய முடிவு என்னாகும் என்பதை நீங்களே கணித்து பாருங்கள். இன்னும் பழைய போராட்டத்தை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டு அது நோக்கியே நான் இவரை ஆதரிக்கிறேன் அவரை ஆதரிக்கிறேன், உண்மையிலே எங்களுடைய கட்சி பிரிவுகள் பெரிதுபட்டதற்கு காரணம் அங்கே இருந்து வந்த பிரிவுபட்ட ஆதரவு தான் என்பது என்னுடைய கருத்து. ஒருமுகப்பட்டு அவர்களாவது நேர்மையாக நின்றிருக்கலாம். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை நான் முதலிலே சொன்னேன். இன்றைக்கு மக்கள் சலுகை அரசியல் நோக்கி போக தொடங்கி விட்டார்கள். இதுதான் இந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த முறை அங்கேயும் வந்திருக்கிறார். சலுகை அரசியல் தான் அவருடைய அரசியல், அவருடைய அரசு வேற ஒன்றும் இல்லை. இனி அவர் ஒரு பெரிய பதவிக்கு வருவார், அதற்கு பிறகு அவருடைய அந்த சலுகை என்பது இன்னும் அதிகரிக்கும். மக்கள் ஒட்டுமொத்தமாக திசை திரும்ப போகிறார்கள். இதை கூட புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு தலைவர்களுடைய அணி சார்ந்து கொண்டு மேலைத்தையங்களிலே வாழுகிறவர்களும் பிரிந்து நின்றால் செல்வநாயகம் சொன்னது போல கடவுள் தான் நம் இனத்தை காக்க வேண்டியது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அந்த எண்ணம் கோரிக்கை எல்லாம் ஒரு நாகரிகப்பட்ட சமுதாயத்திலே என் போன்றவர்கள் மாற்றங்களை உருவாக்க முடியும். நீங்களே பார்ப்பீர்கள், இன்றைக்கு தேர்தலுக்கு பின் நடந்து கொண்டிருக்கிற அசிங்கங்களை பார்த்தால் இவர்களை கட்டுப்படுத்துவது என்பது அவர்கள் எங்களை தூக்கி எறிந்து விட்டு நடந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு இப்பொழுது இனம் முக்கியமில்லை, நாடு முக்கியமில்லை, தம்முடைய மக்கள் முக்கியமில்லை, தங்களுடைய கட்சி கூட முக்கியமில்லை. இல்லாவிட்டால் சசிகலா வீட்டுக்கு இவர்களெல்லாம் என்போவன். இவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள். எப்படியோ எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு சவுன பிழை வர வேண்டும் என்கிற கொள்கை வந்து ஒரு ஒரு நெறிகட்டு போய்கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் எப்படி இதை உருவாக்க முடியும்? உடனே என்ன செய்வார்கள்? என்னை கொச்சைப்படுத்துவார். இதுதான் நடக்கக்கூடிய இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணும். ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சி உண்மையிலே ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களிலே ஒன்றாக ஊடகத்தை சொல்கிறார்கள். எப்படி ஒரு நீதிமன்றமோ ஒரு பாராளுமன்றமோ அல்லது வாக்குரிமையோ இதையெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஊடகத்தவர்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே நடுநிலை உள்ள ஊடகங்கள் இல்லை என்றும்படியா ஆகிவிட்டது. அப்போ
ஒன்று திரட்டுவதற்கான சக்தி எதை வைத்து நாம் திரட்டுவது? பத்திரிகைகள் இல்லை, ஊடகங்கள் இல்லை, இது உங்களை போன்ற ஊடகங்கள் தான் இதை தூண்ட வேண்டும். நாங்கள் எல்லாரும் அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். அது அது முதலிலே வெளியிலே இருக்கிற, நான் சொன்ன முதல் சொன்னதைத்தான் திரும்பி சொல்கிறேன், வெளியிலே இருக்கிற எல்லா நாட்டிலும் தனித்தனி குழுவாக இருக்கக்கூடிய நம் தாய்நாடு பற்றி அக்கறை கொண்ட குழுக்கள் எல்லாரும் தங்களுடைய ஒவ்வொரு மெம்பர்ஸை வைத்து ஒரு பொது அமைப்பை, ஒரு உலகளாவிய ஒரு பொது அமைப்பை உருவாக்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் நம்முடைய தலைவர்களுக்கு செய்தி பெற வேண்டும். அப்படி வந்தால் அதுக்கு கட்டுப்படுவார்கள். அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, அண்மையிலே இந்த தேர்தலுக்கு பின்பு கிருநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றிலே எங்களுடைய பின்னடைவு ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அதற்காக உடனடியாக தலைமையை மாற்ற வேண்டும் அவசியம் இல்லை, தலைமை மாற்றுவது என்பது ஒரு மாநாடை நடத்தி அதன் ஊடாகத்தான் அதை செய்ய வேண்டும், அதை உடனே செய்ய முடியாது என்று கூறுகிறார். இப்படி காலத்தை இழுப்பது மேலும் அந்த கட்சியின் பலவீனத்தை தானே காட்டும் அல்லவா? உண்மை, அது அதுல என்ன என்ன சந்தேகம், கட்சி மொத்தமாக பலவீனப்பட்டு போய்தான் இருக்கிறது. சுமந்திரன் என்ற ஒரு மனிதனையும் நகர்த்தி வைத்து விட்டால் எல்லாம் சாம்பார் தான், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொன்னீர்கள் இன்றைக்கு ஸ்ரீதரன் சொன்னதை, இப்போ அண்மையிலே இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒரு செய்தி வந்து படித்தேன், தமிழரசு கட்சியினுடைய தலைமையை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அவரே அறிக்கை விட்டிருக்கிறார். இந்த அறிக்கை எவ்வளவு தூரம் நியாயம் உண்மையோ தெரியவில்லை, வந்ததை பார்த்தேன். அந்த ஊடகத்தில் அவர் அப்படி சொல்லவில்லை, நான் தலைமையேற்க தயாரா இல்லைன்னு தான் சொல்றேன். இல்லவே இதெல்லாம் குளறுபடியாக இருக்கிறது. அது ஒன்றும் தலை அது அது தலை தலை குழம்பினால் மிச்சம் எல்லாம் குழம்பும். அதுதான் அங்கே இருக்கிற நிலை. இது இல்ல, எல்லாருமாக சேர்ந்து சம்பந்தனுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், நிலைத்தயங்களில் இருக்கிற எல்லாரும். ஏனென்றால் கட்டாயமாக வெளியிலே வாழக்கூடிய, புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு தமிழர்களுடைய அந்த பணி செல்வாக்கு, அந்த செல்வாக்கு முதலியவற்றுக்கு இவர்கள் கட்டாயம் கட்டுப்பட வேண்டிய தேவையிலே இருக்கிறார்கள். நீங்கள் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சம்பந்தனுக்கு கட்டாயம் நெருக்கடி கொடுக்க வேண்டியது. இது அசம்பந்த போக்கு உடனடியாக முடிவெடுங்கள், அல்லது முடிவெடுக்கக்கூடிய ஒருவரை அந்த இடத்திலே அமர்த்துங்கள் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு சரியானால் சுமந்திரன் நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்போதைக்கு அவர் தான், அவர்களும் சில குறைகள் உண்டு. அவருக்கு சில விஷயங்களை எங்கு பேசுவது என்று தெரியவில்லை, எப்படி கையாள்வது என்று தெரியாத குற்றம் இருக்கிறதே தவிர, மற்றபடிக்கு இன்றைக்கு உள்ளவர்களுக்குள்ளே எனக்கு தெரிந்து ஓரிருவரை நாங்கள் இன்னும் இனித்தான் பரீட்சிக்க போகிறோம். நீதியரசர் அவருக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள், அவர் முழு தோல்வி அடைந்தார். இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் இனி என்ன செய்ய போறார்கள் என்று இனித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே அனுபவத்தை வைத்துக் கொண்டு சொல்வதானால் சுமந்திரனை தவிர அதற்கு பொருத்தமான ஒருவர் இல்லை என்பதுதான் என் அபிப்பிராயம். இன்றைக்கு நடந்திருக்கிற தேர்தல் தந்திருக்கிற முடிவு என்னவென்றால், ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உறுப்பாக இருக்கக்கூடிய மக்கள் என்கின்ற அந்த குழு சலுகைகள் நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது. இதை நிதர்சனமாக பூத கண்ணாடியால் பார்க்க வேண்டும். சலுகைகள் நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது, அது வெளிப்படையாக தெரிகிறது, பெரும்படியாகவும் தெரிகிறது. இது அனுமதிக்கப்படுமானால் அடுத்த தேர்தலிலே முற்றுமுழுதாக நாங்கள் சலுகைகளுக்கான வெற்றிகளைத்தான் காண்போம். லட்சியத்துக்கான வெற்றியோ அல்லது நம்முடைய இனக்கொள்கைக்கான வெற்றியோ காண மாட்டோம். இதை நம் தலைவர்கள் புரிவார்கள் என்று எனக்கு படவில்லை. வெளியிலே இருக்கக்கூடிய பெரியவர்களாவது புரிந்து இதை கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு அணிக்கும் சொல்லி ஒன்றுபடுத்த வேண்டியது கடமை என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் சாதாரண ஒரு இனமாக 30 ஆண்டுக்கு மேற்பட்ட காலத்திலே நடந்த போரெல்லாம் வீணாக, இதற்காக உயிர் துறந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய உயிரை வீணாக்கியவர்கள் ஆவார்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாங்களும் ஆளுக்கு ஒரு அணி சேர்ந்து கொண்டு அவர் சிறந்தவர் இவர் சிறந்தவர் என்று இல்லாமல் நடுநிலையோடு இது பிழை இது சரி என்று எல்லாருக்கும் பொதுவாக இருந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவானால்தான் நம்முடைய இனத்தை காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் நான் நினைக்கிறேன் இன்னொரு 100 ஆண்டுக்கு நாம் நிமிர முடியாது. இதுதான் உண்மை.